எல்லா குளம் இருக்கு நீங்க நம்ம என்ன படம் பார்க்க போறோம் பூமி படம் பார்க்க போறோம் படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படினா படம் வந்து ஒரு எப்படினா ஒரு நாசால வர்க் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு கரெக்டரா ஜெயரவி இருக்காரு அவருக்கு ஒரு சமயத்துல வந்து லீவ் கிடைக்குது அந்த லீவ் பயன்படுத்திட்டு ஊருக்கு வராரு வரும்போது அந்த விதையெல்லாம் வச்சி இன்ட்ரஸ்டாவி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி பிளானிங் பண்றாரு அந்த மாதிரி டைமிங்ல வந்து தம்பிராமையாக்கு வந்து ஒரு ரொம்ப இழப்பீடு வந்துரும் இப்பனா ரொம்ப நிலலாம் வீணா போய்டும் அவர் நஷ்டீடு கிடைக்காம கஷ்டப்படுவாரு அதுக்கப்புறம் அவர் அது நஷ்டீடு கிடைக்காம இறந்துடுவார் அதில் அவர் மனசு உடஞ்சி போய் இதையும் நம்ம யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயரவி போராடுவார் அதுக்கப்புறம் இதில் முழுக்க முழுக்க இறங்கிடுவார் இறங்கும் போது தான் வில்லன் வருவார் வில்லன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் படம் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு சீனையும் வள வளன்னு இருக்குது ரொம்ப கட் பண்ணி டக்கு டக்குன்னு சீனை சொல்லியிருக்கலாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது அந்த சீன் பார்க்கும்போதே ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணுது கார்பரேட்டர் வில்லன் இருக்காங்கன்னா அது வந்து இந்தியாவே வந்து அப்படியே கைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாப்ல அந்த மாதிரி கேரக்டராக இருக்குது அதே சமயத்தில் வந்து அது போராடி அவர் ஜெயிக்கிறதா ஜெயிக்கலையா அப்படிங்கிறதான் சில கதை இந்த பத்திரம் கதையாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை இந்த படத்தில் நடித்தவங்க ஜெயரவியை தவிர அவர் யாருமே வந்து ஒரு பப்ளிஷினாக அளவு போடவே இல்லை சும்மா ஏனோ தானோன்னு போட்டுட்டா சரி வரமா இல்லை அதுக்குன்னு சொல்ல யார் நடித்தாலும் ஒரு நடிப்பில் வந்து ஒரு தெரியணும் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு அது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஜெயரவியை பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் நடிப்பு குட்டாக கொடுத்துருக்காரு இந்த படம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது ஒரு மாதிரி லென்த்தாக இருக்குது ஒரு டைலாக் பேசினா ரெண்டு பேரும் இப்போ ராதாரவியும் நம்ம ஜெயரவியும் பேசினார்னா அவர் வள 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 கொல கொலன்னு சுத்தி 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 எடுத்தால் எப்படி தான் பார்க்க முடியும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அந்த செகண்டில் முடிச்சுட்டு போனால் தான் டக்குன்னு படம் ஹிட் ஆகும் இப்படி இருந்துச்சுன்னா மரியா நமக்கே வந்து அழிப்பு தட்டின மாதிரி இருக்குது இந்த படம் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நட பார்க்கலாம் ஓகேவா ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவங்க காப்பிரைட்டு அந்த நிறுவனம் ஒழிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க போராடி அதுலேயும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபைனலாக இங்கே தான் அந்த விஷயத்தை பண்ணினேன் திரும்பி அதேமாதிரியே ஜெயரவி திரும்பி அதேமாதிரி நிறுவனம் அவர் இயக்கத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு அது பெரிய தப்பாக தெரியுது என்னோடய கருத்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய உழைச்சாங்கன்னு சொல்ல முடியாது நார்மலாக தான் இருக்குது ஆனால் ஜெயரவி பொறுத்த வரைக்கும் ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரியே பண்ணியிருந்தார் கேவலமாக இருந்துச்சு பிடிக்கவே இல்லை இதுமே அந்த கேரக்டர் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செய்ய நல்லாவே இல்லை நீங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேரக்டராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் பிடிக்கணும் நாசாவில் வேலை செய்கிறவங்க ஹேர் ஸ்டைல் இப்படியா இருக்கும் அதுதான் மைனஸாக இருந்துச்சு ஓகே ஆக மொத்தம் இந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பில் பண்ணி கிளிப் பண்ணுங்க நான் இன்னொரு நியூஸ் சந்திக்கிறேன் உங்களுடைய விட பிறகு உங்களுக்கு ஆக்டேஷன் பை